Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். நம்ம வீட்ல இட்லி செய்யும்போது எப்பவாச்சும் எக்ஸ்ட்ரா மிஞ்சிரும். அதை வேஸ்ட் பண்ணாம நம்ம கட் பண்ணி ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தோம் அப்படினா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாம அது வேஸ்டாவும் போகாது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னி இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சில்லி இட்லி தான் செய்ய போறோம். 6 இட்லி எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. இட்லி கட் பண்ணி வச்சாச்சு. இதை ஃப்ரை பண்றதுக்காக ஆயில் சூடு பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. கட் பண்ணி வச்சிருக்க இட்லியை சேர்த்துக்கலாம். இட்லி சேர்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். ஒன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இட்லி நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற இட்லியும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இட்லி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததும் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து துருவிய பூண்டு, 1 டீஸ்பூன் துருவிய இஞ்சி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூடவே அரை குடமிளகா பொடியாக நறுக்கியது. பொடியாக நறுக்கிய ஒரு பச்சை மிளகாய், குடமிளகாய், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இப்போ இட்லியை சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லாமே உள்ளே இறங்குற அளவுக்கு இதை கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. சாஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. நமக்கு சாஃப்டாக வந்துடுச்சு. இது கூட நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிற மல்லி வந்து தேவையானது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதால கிரேவியாக ரெடி பண்ணல. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சோள மாவில் தண்ணி கரைச்சி சேர்த்துட்டா செமி கிரேவியாக நமக்கு கிடைக்கும். ஸ்நாக்ஸாக வேணும் அப்படின்னா இதில் சேர்க்க தேவையில்லை. சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சில்லி இட்லி ரெடியானது ஒரு பிளேட்டுக்கும் எடுத்து வச்சிடலாம். சுவையான சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் இது போல் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போலவே முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுங்கிறதையும் முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.